அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். 2021 வந்து நம்மளுடைய தொடக்கமானது நாளைக்கு ஸ்டார்டட் ஆகுது. நாளையிலிருந்து ஒரு புது ஒரு துவக்கத்தை வந்து நம்ம வந்து தொடங்க போகிறோம். தயவு செய்து நாளைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. எக்காரணத்து கொண்டும் அதுலேருந்து சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் கொண்டு வராதிங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன தெரியுங்களா, நம்மளுக்கு வந்து டார்கெட்ஸையோ இல்லை நம்ம ஒரு ஒரு லட்சியமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ ஒன்று செய்யணும், பணம் வேணும், அவ்வளோதான் அப்படின்னு தான் நினைக்கிறமே தவிர்த்து நம்மளுக்கான தனித்துவத்தை வந்து யோசிக்கிறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை வந்து கிரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கான இடத்த நீங்களே கிரியேட் பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு உங்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்களாகவே வந்து வடிவமைங்க. 2020 வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய நிகழ்வுகள், உலக நாடு லெவல்லே வந்து இந்த கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ்னால் வந்து உலக நாடே பேரிழப்புகளும் சரி நிறைய உயிரிழப்புகளும் பார்த்துருந்தோம். இந்த 2021 நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து ஒரு புதுமையான வருடங்களாக இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருடைய எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கொடுத்துரும். அதுதான் வந்து நம்மளுடைய பவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நல்லது நினச்சா நல்லது நடக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது நடக்கும்னு நினைப்போம், அது அப்படியே நடக்கும். இப்போ வண்டியில் போவீங்க ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அதே நினச்சிட்டு போவோம், அதே நடக்கும். நல்லது அதே மாதிரி நல்லதுன்னு நினைக்கிறணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம எது நினச்சாலும் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நல்லதே நினச்சி நாளைக்கு வந்து தொடங்க ஆரம்பிப்போம், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ரொம்ப நன்றி நண்பர்களே. ஸோ இப்போ வந்து நிஃப்டி பற்றி அனலைசிங் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்மால் ஒரு க்ரீன் கேண்டில்ஸோட க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 14,000 அப்படின்ற ஒரு ஹை ரேஞ்சை வந்து தொட்டிருக்கு, பெரிய உச்சத்தை வந்து தொட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மோஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் தான் நிறைய. ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. நிஃப்டி வந்து பெரிய மூவிங்ஸ்லாம் இன்றைக்கி எதுவுமே கொடுக்கல. என்னென்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, ட்ரை பண்ணாங்க, லாஸ்ட்டாக வந்து 0.20 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். பெரிய லெவல்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, நியூட்ரலில் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ரீன் கலர் கேண்டில்ஸில் ஒரு ஸ்மால் பாடி கேண்டில்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த மாதம் எண்டுக்குள்ளே 14,000 வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 14,200 வரைக்கும் நிஃப்டியை நிச்சயமாக கொண்டு வந்துருவாங்க ஷார்ட் டேர்மில். இப்போ அந்த ரேஞ்சு தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து 13,930 வந்து கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கோங்க நண்பர்களே. 13,930 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஹெவி ஆகிடும். அதே போல் 14,000 மேலே வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 14,070, அடுத்த டார்கெட் 14,120 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ட்ராடேல அதிகபட்சம் 14,200 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் 13,930 பிலோ போச்சுன்னா அதிகபட்சம் 13,870 அண்ட் 13,850 வரைக்கும் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டி வந்து பெரிய மூவிங்கில் நீங்கள் 39 புள்ளிகள் வந்து மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 31,264 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 31,000 அதாவது எக்ஸாக்டாக 31,000 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 31,000 பிரேக் ஆச்சுன்னா நிச்சயமாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அப்படி 31,000 மேலே ஹோல்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 31,500 31,700 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் 31,000 பிரேக் ஆச்சுன்னா 30,800 வரைக்கும் நம்ம டவுன்ஃபாலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி நண்பர்களே, இன்றைக்கி எந்தெந்த பங்குலாம் டாப் கெய்னர் டாப் லூசர் பார்த்துடலாம். இன்றைக்கி டாப் கெய்னர் HDFC, சன்ஃபார்மா, டிவிஸ் லப், ICICI பேங்க் அண்ட் ஏஷியன் பெயிண்டர். இன்றைக்கி டாப் லூசர் ஸ்ரீ சிமெண்ட்ஸ், TCS, அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், பாரதி ஏர்டெல் அண்ட் கிரேசியம். ஸோ இன்றைக்கி பாரதி ஏர்டெல் இறங்கின காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து ஆஃப் நெட் கால்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ இது பண்ணியிருக்கிறாங்க இந்த டொமஸ்டிக் வயசுக்குள்ளே. ஸோ அது வந்து பாரதி ஏர்டெலுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸு. அண்ட் வோடாஃபோன் ஐடியாக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்னால பாரதி வோடாஃபோன்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் பாரதி ஏர்டெல் மட்டும் இன்றைக்கி நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி வந்து US மார்க்கெட் வந்து நியர்லி வந்து ஒரு 12 புள்ளிகள் நெகட்டிவில் போயிட்டுருக்காங்க. யூரோப் மார்க்கெட்டும் நெகட்டிவில் தான். ஏஷியன் மார்க்கெட்டும் வந்து பெரிய அப்ளியமில் ஓரளவு வந்து மிக்ஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நியர்லி 2 புள்ளிகள் மட்டும் SGX மார்க்கெட் வந்து டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ADRSல பார்க்குறப்ப ஹையஸ்ட் சேஞ்ச் எதுவுமே கிடையாது நண்பர்களே, எல்லாமே பிலோ 1%லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் மட்டும் கொஞ்சம் ஹையஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. FII வந்து பார்த்திங்கன்னா 1,135 புள்ளிகள் கோடி ஷேர்ஸ் வந்து பையிங் நடந்திருக்கு. அண்ட் DIS வந்து பார்த்திங்கன்னா வெறும் 257, அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதுங்க DIS. ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவான சைன் தான். நாளைக்கு வந்து வருஷத்துடைய முதல் நாள், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம எது பண்ணுறோமோ அது அப்படியே தொடர்ச்சியாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு
சிம்பிள் ப்ராஃபிட் கிடச்சா கூட புக் பண்ணுங்கள், ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்லாம் எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூப்ளியன் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரில் 4 சதவீதத்துக்கு மேலே நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த கம்பெனி வந்து பார்கிக்யூ நேஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியில் 10.76% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஓவரால் காஸ்ட்டு 92 கோடி. ஸோ இவங்களும் வந்து இந்த லைக் இந்த ஃபுட் ரிலேட்டடான இந்த ரெஸ்டாரண்ட் செயின் பிஸ்னஸ் தான். அதே போல் இது என்றைக்கு இந்த கான்ட்ராக்ட் அக்யூசியேஷன் கம்ப்ளீட் ஆகும் பார்த்தீங்கன்னா January 25, 2021 கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூப்ளியன் ஃபுட் அடுத்தடுத்த நியூ இது நோக்கி போயிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தா பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணது, அடுத்தடுத்து க்ரோத் ஜூப்ளியன் ஃபுட்லாம் நம்ம தாராளமாக கொஞ்சம் லாங் டேர்ம் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து பாரதி ஏர்டெல் இன்னைக்கு நேரில் ஒரு சின்ன சாரி பிஹெச்இஎல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரில் வந்து 1 சதவீதத்துக்கு மேலே ஏறி இருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நியூக்ளியர் பவர் கம்பெனி ஆஃப் கார்பரேஷன் லிமிட்டடில் வந்து ஒரு ஆர்டர்ஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டாக இருந்தது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா 32 ரெக்டர் ஹெட்டர்ஸ் வந்து அசம்பிளிஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஆர்டர்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த பாசிட்டிவான இம்பாக்டில் தான் பெல் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக மூவ் ஆயிருந்தது. அடுத்து அதே போல் எல்என்டியும் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி தொடர்ச்சியாக நிறைய ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டே வராங்க. நேரில் 1000 to 2500 கோடிக்கான ஒரு வேரியஸ் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்என்டி வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கல. அடுத்து கெம்கான் ஸ்பெஷாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரில் 14 சதவீதத்துக்கு மேலே நல்லா உயர்ந்திருந்தது. ஸோ கெம்கான் ஸ்பெஷாலிட்டியில் நான் வந்து ஒரு லாங் டேர்முக்கெலாம் பார்க்கலாம். இந்த பங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி வந்து கம்பெனி அதாவது வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ்டர்ஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் எல்எல்பி வந்து ஆல்மோஸ்ட் 1,00,000 ஷேர்ஸை வந்து அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து இன்றைக்கி பாட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் இவ்வளோ தூரம் ஏறிந்தது. என்ன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 428.52 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பாட் பண்ணியிருக்கிறாங்க அவரேஜ் ப்ரைஸில். ஓகே நண்பர்கள், நாளைக்கு வந்து ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல்லுடைய கம்பெனி ஐபிஓ லிஸ்டட் ஆக போது. ஆல்ரெடி இந்த கம்பெனி பார்த்தா 3 IPO லிஸ்டட் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இது வந்து நாளைக்கு லிஸ்டட் ஆகுது. இந்த ஸ்டாக் வந்து 315 ரூபா அப்பர் சர்க்கியூட்டில் கொடுத்துருக்குறாங்க. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் கிரே மார்க்கெட் வைஸ்லையும் இப்போ நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால மேபி ஒரு 30% வரைக்கும் ஓப்பனிங்லேயே கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் பாசிட்டிவ் கெய்னிங். ஸோ அப்படி கொடுக்குற பட்சத்தில் மேபி ஒரு 360 to 400 அந்த ரேஞ்சுக்குள்ளே மேபி வந்து ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங்ஸ் வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓப்பனிங்லேயே கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. லாங் டேர்ம் ட்ரேடர் 60% to 70% சேல் பண்ணிவிட்டு மீதி 30% மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஹோல்டிங் வேணாம், கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட் இன்றைக்கி இந்த வாட்ச் லிஸ்ட்டை பற்றி பேசுறதுக்காக தான் நிறைய டேட்டாஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் பங்குகள் நீங்கள் ஹை விலையில் கொடுக்குறீங்க, சம்டைம்ஸ் அது ஓப்பனிங்லேயே இன்றைக்கி ஏறுது, அடுத்த நாள் வந்து நீங்கள் நெகட்டிவில் அதாவது ஏறின அப்புறம் கொடுக்குறப்ப அடுத்த நாள் வந்து அது நெகட்டிவ் ஆகிடுது, சார் இது நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போ நிறைய புது நண்பர்கள் ஆட் ஆகிட்டீங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியல. தெளிவாக சொல்கிற நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. நேற்று வந்து செயில் கொடுத்துருந்தேன், கிரேசியம் கொடுத்துருந்தேன், அம்புஜா சிமெண்ட்ஸ் சில ஸ்டாக் எல்லாமே நம்ம நேற்று வாட்ச் லிஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம ட்ரேடிங் வந்து 9:40 மேலே தான் ட்ரேட் பண்ணுவோம், இல்லை 9:35 மேலே தான் ட்ரேட் பண்ணணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல், நல்லா புரிஞ்சுங்க. இந்த வாட்ச் லிஸ்ட்டுன்றது ஒரு பங்கு வந்து நேற்றுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியும் அந்த கேண்டில்ஸ் அந்த நம்பர்ஸுடைய வால்யூம்ஸை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு இது ஏற வாய்ப்பு இருக்கும். நியூஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். செயில் இன்றைக்கி 6 to 7% வரைக்கும் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. இது காரணம் வந்து அந்த செயலுடைய செக்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கி மெட்டல் டாடாஸ்லேருந்து எல்லாமே நல்லா ஏறியிருந்தாங்க, அதனால் அந்த பங்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே அதாவது நேற்று வந்து ஒரு 100 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்குன்னா அடுத்த நாள் 100 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆகி 9:35 அந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன், அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ இது பண்ணதே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் வந்து இது செயில் எடுத்துக்கிறேன். இது வந்து டே சார்ட், நேற்று இதோடைய க்ளோசிங். ஓகேங்களா, இப்போது அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹையை பிரேக் பண்ணுது. உங்களுக்கு வந்து 1 மினிட் சார்ட்ல காமிக்கிறேன் பாருங்க, இதை கரெக்டாக பார்த்துங்க நண்பர்களே. ஏன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்காகவே நிறைய நண்பர்கள் வந்து டெய்லியும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே நான் வேற ஸ்டாக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், இது இமேஜ் சின்னதாக வருது. ஓகே ஸோ இப்போ வந்து இருங்க 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ், ஓகே 15 மினிட்ஸில் பாருங்க, இதாங்க அந்த ஸ்டாக்ஸுடைய வியூவு. 31 ஓகே நண்பர்களே, இங்கே தாங்க இதை பாருங்க, இதான் அந்த கேண்டில்ஸ் வந்து இது 9:30. நம்ம 9:35 மேலே தான் ட்ரேட் பண்ணணும். எப்படி ட்ரேட் பண்ணணும்னா 9:35 முன்னாடி எந்த கேண்டில்ஸ் வந்து ஹையில் இருக்கோ அந்த கேண்டிலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரு ஆகணும், இல்லைனா அதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகக்கூடாது. இப்போ இது பாருங்கள் 9:30, 9:35. இப்போ 9:35 முன்னாடி இந்த கேண்டில், இந்த கேண்டில்ஸை வந்து பிரேக் பண்ணால் தான் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணணும், இல்லைனா பை பண்ணக்கூடாது.
ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல கன்சால்டேட் பார்ட் கொடுத்துட்டு 12 மணிக்கு மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணவனே தான் அவன் மேலே போயிருக்கான். இப்போது நேற்று வந்து கிரேசியம் கொடுத்துருந்தேன், நேற்று வாட்ச் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கிரேசியமுடைய ஸ்டாக்கு. இது 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ நம்ம வச்சுருக்கிறது. இந்த பாருங்க நண்பர்களே, இதுதான் வந்து 9:15 கேண்டில். இது ஓப்பன்லேயே ஹையில் கொடுத்துட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணோம், அதாவது 9:35 ஹையை பிரேக் பண்ணி மேலே போனோம். ஆனால் உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கொடுத்துட்டான். அடுத்து ரெண்டாவது கேண்டில் ரெட்டு, இது வந்து இறங்குற ட்ரெண்டு தான் காமிக்கையை தவிர்த்து ஏறலை. அதோட பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இறங்கலை, ஏறவும் இல்லை, அப்படியே ஒரு கன்சல்டேட் பார்ட் கொடுத்துட்டான். இந்த ஹையை அவன் கிராஸ் பண்ணணும். நீங்கள் டே சார்ட்டில் பாருங்கள், இப்போ எடுத்தோடனே வாட்ச் லிஸ்ட்டை கொடுக்குறான்னா பிளைண்டாக வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். புது நண்பர்கள் வர்றதுனால உங்களுக்கு சில நண்பர்களுக்கு தெரியாது, அதனால் இது ஒராட்டி பார்த்துக்குங்க. இமேஜ் ஒரு மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க நியூஸு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். அதே போல் இது வந்து டே சார்ட்டு, சரி இது வீக்லி. ஆ இப்போ பாருங்கள் டே சார்ட் பாருங்களேன், 30, இது 31, பெருசாக மூவிங்கில் பாருங்கள். இது இந்த ஹை வந்து மார்னிங்கில் ஓப்பன் கொடுத்தது, 9:35 மேலே ஏறவே இல்லை, அப்படியே கீழே கொடுத்துட்டான், ஓகேங்களா. அந்த மாதிரி இதே போல் அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், இதெல்லாம் ஏறவே இல்லை. அதாவது வாட்ச் லிஸ்ட்னா உடனே காலையிலே ஓப்பனிங்லேயே வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது நண்பர்களே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 9:35-40 மேலே அந்த ரேஞ்ச் உள்ள ஹையை பிரேக் பண்ணால் தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். மார்க்கெட்டை பாருங்கள், நிஃப்டி நல்லா இருக்கா, இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பங்குகள் வந்து 2 நாளாக முன்னாடியோ இல்லை மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் நல்லா இருக்கிறதுனால அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது பாருங்களா, ப்ரீவியஸ் டே ஓப்பனிங், இது வந்து என்கில்ஃபிங் பேட்டர்ன்ஸ் வைஸில் நம்ம அம்புஜா சிமெண்ட்ஸை சூஸ் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி கேப் அப்பில் கொடுத்து கண்டினியூஸாக ஒரு கன்சல்டேட் பார்ட்டில் இருக்கும். ஹையை பிரேக் பண்ணனா இப்போ அடுத்த நாள் இந்த ஹையை பிரேக் பண்ணனா நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம். ஆனால் இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை அவன் பிரேக் பண்ணவே இல்லை பாருங்களேன், இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அவன் ஓப்பனிங்லேயே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிறான். அப்போ ஓப்பன் ஆகிறப்பே நம்ம எப்படி அதை என்ட்ரி எடுக்க முடியும்? ஸோ எப்போவுமே இந்த ஹையை வந்து பிரேக் ஆனால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். கொடுத்த உடனே நீங்கள் பிளைண்டாக வந்து எடுக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டாக் கொடுத்துருக்கோம், செயிலு பெல்லு மதசன் சுமி. செயிலு ஆல்ரெடி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸு, இந்த பாருங்கள் கண்டினியூஸாக 2 டேஸ் நல்ல கேப் அப் கொடுத்துருக்குறான், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நம்ம, ஏன்னா இது முன்னாடி ப்ரீவியஸ் டே வந்து கேப் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு, இனி கேப் அப்பு கேப் அப்பு. ஸோ ஷேராக வந்து நம்ம நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 9:35 மேலேயோ இது மேபி மேலே போக வாய்ப்பு இருக்கும். அடுத்து வந்து மதர்சன் சுமி, பாருங்க 2 டேஸ் கேப் அப்பு, இது வந்து ஹேமர் பேட்டர்னு கண்டினியூஸாக செகண்ட் டே. நம்ம ஹையில் கொடுக்கணும் இல்லை நண்பர்களே, ஒவ்வொரு ஹையிலையும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும், புரியுதுங்களா. அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்து வந்து பிஇஎல், பிஇஎல் ஆல்ரெடி நியூஸ் பேஸ்டு காலு, நிறைய ட்ரேடிங் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு இது கொடுத்துருக்காங்க, பையிங் ரேட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பங்கு பாருங்களேன், இந்த நாளுடைய கன்சால்டேட் பார்ட் அடுத்து முதல் பிரேக், லோலேருந்து தான் பிரேக் ஆகுது. இந்த கன்ஸ் ஹை இவ்வளோ, இந்த ஹையிலேருந்து லோ கன்சால்டேட் பார்ட்டு பிரேக் ஆகிருக்கு, அதனால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணோம். வால்யூம்ஸும் பாருங்கள், ஸோ எம்எஸ்சிடி லெவலும் நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸிங் ஆகுது. ஸோ இதனால தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறோமே தவிர்த்து, இதெல்லாம் இந்த அடுத்தடுத்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. புது பிகினர்ஸ்னால உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும், இப்போ எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் ட்ரேட் பண்ணுன்றது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். நாளைக்கு நம்ம நியூ இயர் அப்படின்றதுனால வந்து ஃபஸ்ட் நாள் நம்ம ரொம்ப ஹெவி ட்ரேடிங்லாம் பண்ண வேணாம். இது மூணுமே நல்லா இருக்குது, இது ஒவ்வொரு ஹையும் பிரேக் ஆகிறப்ப நம்ம வேணால் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், செயில் பெல் அண்ட் மதர்சன்ஸ், ஓகேங்களா. இது நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நாளைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.